திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர் தீபா அவர்கள். மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தாலும் மக்கள் மனதில் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தின் மூலமாக அனைவராலும் கவரப்பட்டு விஜய் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இவரது கதாபாத்திரங்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மக்கள் மத்தியில் இவர் இடம்பெற்றிருக்கிறார். இவருக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வை தற்பொழுது மக்கள் மத்தியில் பகிர வேண்டும் என்பதற்காக தனியார் நிகழ்ச்சியில் தன்னை பற்றியான உண்மை விவரங்களை கூறியிருக்கிறார். தான் சிறு வயதாக இருக்கும் பொழுது பல்வேறு உபாதைகளால் ஆளாக்கப்பட்டேன் என்றும், உடல் பருமனால் பலரால் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டேன் என்றும், பல்வேறு சூழ்நிலைகளால் என்றும் கூறியுள்ளார். கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு இவர்களது பேச்சுக்களும் அமைந்திருக்கிறது. தான் சாப்பிடுவதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர் என்னை இப்படி சாப்பிடுகிறா என்பதற்கேற்ப என்னை கேலி கிண்டலும் செய்வார்கள். ஆனால் என்னுடைய இயல்பான இடத்தில் நான் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்பதற்கேற்ப எனது தோழிதான் முதல் முதலில் சன் தொலைக்காட்சியில் ஒரு முக்கியமான செய்தார் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது நான் மிக பெரிய அளவில் நடிகையாக இருப்பதற்கு அதுதான் காரணம். தற்பொழுது எனது தோழி அந்த சமயத்தில் எனக்கு உதவி செய்ய இருந்தால் இருந்திருக்க மாட்டேன், இரண்டு குழந்தைகளுக்கும் தாயாக இருந்திருக்க மாட்டேன் என்றும் தீபா அவர்கள் பேசியது ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படும் நிகழ்வாகத்தான் மாறியிருக்கிறது. மேலும் 2 வருடங்களாக மருத்துவமனையிலேயே நான் அனுமதிக்கப்பட்டேன் என்றும் கூறியுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பலரால் கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் தன் திறமையின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக தற்பொழுது புகழின் உச்சத்திலே இருக்கிறார் தீபா அக்கா அவர்கள்.